கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அப்ப சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதுங்கிறது ஒரு கலை பேச்சுங்கிறது ஒரு கலை எல்லாருக்கும் அது வந்துடாது நிறைய பேர் எழுதுவாங்க ஆனால் பேச வராது நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எழுத்து வருமே தவிர மேடையில் பேச வராது நிறைய பேச்சாளர் பேச்சாளர்கள் அவங்களுக்கு எழுத வராது எழுத சொல்லுங்க பாருங்க எழுத மாட்டாங்க அப்ப இரண்டு கலைகளும் சேர்ந்து வருவது அரிது காரல் மாசத்தை ரெண்டு கலையும் இருக்குது நல்லா பேசவும் செய்வார் நல்லா எழுதவும் செய்வார் ஆக இரண்டு கலைகளிலும் இவ்வளோ கடினப்பட்டு வாழ்நாள் முழுவதும் போராடி போராடி வறுமைக்கு என் குடும்பத்தையே இரையாகி விட்டு இரையாக்கி விட்டு அல்லவா இந்த டேஸ் கேப்டில் எழுதுனேன் இவனமோ இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறானேன்னு அந்த டிரைவரை பார்த்து சொன்னார் என்னடா இப்படி சொல்லிட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன் தெரியுமான்னார் பேசுனா அடி வயிற்றுலேருந்து பேசணும் அப்போ உள்ளே இருக்கிற அத் அத்தனை எனர்ஜி என்ன ஆகும்னா வெளியில் கொடுக்கறது தான் பேச்சு அப்போ அப்படி பேசுகிறேன் நான் நீ என்ன இப்படி சொல்லிட்டே நான் இந்த டிரைவர் சொன்னால் வேணா ஒன்று பண்ணலாமா வேணா ஒன்று பண்ணலாமா என்ன பண்ணலாம் இப்போ போகிற இடத்துல காரல் மார்க்ஸ் ஆகிய நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது அவங்க எல்லாேருக்கும் தெரியாது அப்படி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நீங்களாம் பத்திரிக்கையில் ஃபோட்டோ போட்டுறீங்க அவன் சொன்னால் அந்த டிரைவர் சொன்னால் போகிற இடத்துல காரல் மார்க்ஸ் ஆகிய நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஒன்று பண்ணுங்க நீங்கள் டிரைவர் சீட்டுக்கு வந்துடுங்க நான் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிறேன் நான் போய் பேசுகிறேன் கேட்டு பாருங்கன்னார் இந்த டிரைவர் சொன்னான் காரல் மார்க்ஸுக்கு என்ன இவன் இப்படி சொல்கிறானே இது சாத்தியப்படுமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் அவங்ககிட்ட தன்னோட தன்மானத்தை விட முடியாமல் சொன்னார் சரி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் நீ வந்து இந்த பக்கம் உட்காந்துக்கோ நான் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறேன் டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டார் காரல் மார்க் சீட்டில் யார் உட்காந்துக்கிட்டால் அந்த டிரைவர் உட்காந்துக்கிட்டான் நேராக போய் அங்கே மேடைக்கிட்ட இறங்குனா அங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே காரல் மார்க்ஸ் யாருன்னு தெரியலை உடனே அந்த டிரைவர் சீட்டு பக்கத்துல இருந்து தான் காரல் மார்க் வந்து வாங்க யா வாங்க அனுப்பொண்ணு ஆடை போத்தி மாலை மரியாதையெல்லாம் பண்ணி மேடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க காரல் மார்க்ஸ் நின்றுட்டு பார்க்குறாரு அவரால் தாங்க முடியல என்ன பண்ண போகிறான் இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலே நேரம் மேடை ஏறின அந்த பையன் உட்கார்ந்தான் வாழ்த்துறை வரவேற்புரை முன்னிலை உரை எல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து டேஷ் கேபிட்டல் என்கின்ற மூலதனம் என்கின்ற மிகப்பெரிய நூலை எழுதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியான காரல் மார்க்ஸ் நம் முன்னே இப்போ உரையாற்றப் போகிறார் என்று சொன்னார் சொன்ன உடனே இந்த பையன் எந்திரிச்சு வந்து நின்று அந்த டிரைவர் ஒரு மணி நேரம் பேசினாங்க அச்சு பிசகாமல் காரல் மார்க்ஸ் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசினான் காரல் மார்க்ஸ் கிள்ளி பார்த்துக்கிட்டார் நாம தான் காரல் மார்க்ஸா இல்லை நின்று பேசுகிறவன் காரல் மார்க்ஸா அப்படியே பேசுகிறானே இவரால் தாங்க முடியல அப்புறம் தான் இவருக்கு ஒன்று புரிஞ்சுது சரி தொடர்ந்து நம்ம கூட கூட்டத்துக்கு வர்றான் ஒரு நூறு மேடையாவது அவன் கேட்டிருப்பான் அப்படி கேட்டு 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 பழக்கப்பட்ட காரணத்தினால அந்த பயிற்சியில் அவன் என்ன பண்ணுறான் நல்லா தெளிவாக பேசுகிறான் சரி அப்படின்னு பேசாமல் உட்கார்ந்துருந்தார் வேற வழியில் என்ன பண்ண முடியும் டிரைவராக உட்காந்துருக்கார் அப்போ ஒரு மணி நேரம் பேசி முடித்தவுடன் காரல் மார்க்ஸ் பேசி முடித்தவுடன் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சார் எந்திரிச்சு கேட்டாரு மிஸ்டர் காரல் மார்க்ஸ் நீங்க இந்த இடத்துல இந்த ஒரு ஈக்குவேஷனை இந்த மாதிரி போட்டிருக்கீங்க இந்த ப்ராப்ளத்தை இப்படி சொல்யூஷன் பண்ணுறத விட இதை இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த சொல்யூஷனை இப்படி பண்ணாம ஏன் நீங்க இப்படி சம்பளம் கேட்குறாலே உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கிறது இந்த உயிருக்கு பார்த்தீங்களா இதுதான் எல்லா வேலையும் செய்யுது இந்த உயிர் இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா இப்போ இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா இந்த தேவி குணசேகரனை தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும் சரி இப்போ என்னை யார் தூக்குறா என்னை நானே தூக்கி கொள்கிறேன் நான் தூக்கலை நான் தூக்குறேன்னா என்ன காரணம் என் உயிர் தூக்குது நான் சொல்கிறது சரிதாங்களா என்னை நானே தூக்கிக்கொள்கிறேன் அது மாதிரி உங்களை நீங்களே எல்லாரும் தூக்கிக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் உங்கள் உடலில் இருக்கிற உயிர் தான் உங்களை தூக்குது அது தூக்குறது மட்டுமா செய்யுது நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை அது ஒன்று செய்தா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்குது உயிர் இல்லைன்னா பார்க்க முடியுமா முடியாது உயிர் இல்லைன்னா பேச முடியுமா முடியாது உயிர் இல்லைன்னா கை முடியுமா கால் அசிக்க முடியுமா நடக்க முடியுமா போக அப்போ எல்லா வேலைகளையும் செய்வதற்கு காரணம் உயிர் தான் உயிர் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் செய்ய முடியுது அப்போ உயிர் என்ன செய்கிறது உங்களுக்குள்ளே இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறது உங்களுக்குள்ளார் வந்து நீங்கள் இடுகிற கட்டளையை கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்க்கணும்னு நீங்கள் நினைச்ச உடனே அந்த உயிர் அதை பார்க்குது அந்த வேலையை சரியாக செய்யுது இப்போ ஒழுங்காக வேலை செய்யாத வேலைக்காரி சம்பளம் கேட்குறா உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் என்ன செய்யுது மிகச்சரியாக வேலை செய்யுது என்ன பண்ணுது ரொம்ப பர்ஃபெக்ட் ஒர்க்கர் இவ்வளோ நல்ல வேலைக்காரன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் கிடைப்பானோ உங்கள் கையை தூக்க சொன்ன தூக்குவானா நீங்களாக தூக்கிக்கிறீங்களா அப்ப இந்த வேலையை நீங்கள் கட்டளையை இட்ட நிமிடத்திலேயே மிகச்சரியாக அந்த வேலைக்காரன் வேலை செய்து கொண்டு இப்போ நான் கேட்குறேன் அவனுக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்க ஏங்க பத்து நாள் வேலை செஞ்ச வேலைக்காரி ஒழுங்காக வேலை செய்யல அவன் சம்பளம் கேட்கறான்ல இப்போ உங்கள் உடம்புக்குள்ளார இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இந்த உயிர் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கே இந்த உயிர் சம்பளம் கேட்குமா கேட்காதா கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் அந்த ஊதியத்தை நீங்கள் சரியாக கொடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பாக்கலாம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் இப்போ உங்கள் வீட்டில் நல்லா வேலை செய்கிற வேலைக்காரிக்கு நீங்கள் கரெக்டாக சம்பளம் கொடுத்தா அவள் வேலையை விட்டு போவாளோ போக மாட்டா நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சிக்கிறீங்க ஒரு வேலைக்காரியை உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரியம்மாவுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறீங்க அந்த வேலைக்காரமாக அந்த வேலையை விட்டு போகுமா போகாது இதுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் போட்டு தரணும் நான் எவ்வளோ பெரிய தத்துவம் சொல்றேன் இப்போ உங்க உடம்புக்குள்ளார் இருக்கிற வேலைக்காரன் மிகச்சரியாக வேலை செஞ்சிருக்கானே இவன் சம்பளம் எதிர்பார்ப்பானா மாட்டானா செய்வான் இல்லையா இந்த உயிருக்கும் நீங்கள் சம்பளம் கொடுத்தால் என்ன நடக்கும் இந்த உயிர் உங்களை விட்டு போகாது இந்த உயிர் உங்களை விட்டு போகாது எல்லாம் சரிம்மா அந்த சம்பளம் என்ன அதை சொல்லுமா என்ன சம்பளம் கொடுக்கணும் கேக்குறீங்களா சரிமா வேணுமா சம்பளம் சொல்லி சொல்லலை உயிருக்கு நீ கொடுக்கிற சம்பளம் என்ன என்று வள்ளுவன் சொன்னான் இந்த சம்பளத்தை மட்டும் நீ சரியா கொடுத்தீங்கன்னா அந்த உயிர் உன்னை விட்டு போகாது என்ன சம்பளம்னு கேட்டா இதழ் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவப்பெருந்தகை சொன்னார் கொடு கொடுப்பதனால் ஒரு புகழ் வரும் அல்லவா அந்த புகழ்தான் இந்த உயிருக்கு நீ கொடுக்கிற சம்பளம் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் எங்கேயா ஒரு ஆக்சிடென்ட்ல தப்பிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க சொல்லு பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணானோ தெரியல பொழைச்சிக்கிட்டான் இல்லையா ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்னு ஏன் சொல்கிறாங்க இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்க மாட்டோம்னு தெளிவாக தெரியுது அதனால தான் போன ஜென்மம் எவனாலும் இந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியம் என்னை காப்பாத்திருச்சின்னு சொல்கிறோமா சொல்கிறதில்ல ஏன்னா நம்ம புண்ணியம் பண்ணலன்னா நமக்கே தெரியுது அதனால தான் நம்ம அதை கூட அது கூட பரவாயில்ல ரெண்டு பேர் சந்திச்சிக்கு போது கேட்பான் நல்லா இருக்கீங்களா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கங்கன்னுவான் அப்ப கூட இவன் புண்ணியம் பண்றதுல முடிவோட வாழ்றவன் தான் இவன்லாம் அடுத்தவன் புண்ணியத்திலே வாழ்றான் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேங்க அப்ப புண்ணியம் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த புண்ணியம் இந்த உயிரை காப்பாற்றும் தான் ஐயா சொன்னார்